ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா என்ன, ரெண்டுத்துக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங்கை நம்ம பீம், காலம், ஸ்லாப் இதெல்லாமே போட்டு ஒரு வீடை கட்டினோம் அப்படின்னா, இல்லை ஒரு பில்டிங் பண்ணோம் அப்படின்னா, அந்த கட்டிடத்துக்கு பேர் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். பொதுவாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கெங்கே காலம் வருதோ அங்கெல்லாம் குழி எடுத்து ஃபவுண்டேஷன் போட்டு, தனித்தனி காலத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டு எழுப்பி, காலம் எழுப்பி பீம் போட்டு ரூஃப் போட்டு பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, பில்டிங்கில் காலம் இருக்காது. அதாவது வால் எங்கெங்கே வருதோ அங்கே மட்டும் குழி எடுத்து அதுக்காக வந்து அரளக்கல்னு சொல்லுவோம், ஒரு பவுல்டர் மாதிரி இருக்கும், பெரிய பாறை மாதிரி இருக்கும், அந்த அரளக்கல்லை வச்சு எங்கெங்கே வால் வருதோ அங்கெல்லாம் குழி எடுத்து அதுக்காக வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அந்த அரளக்கல்லுக்கு மேலே செவுர் கட்டி பண்ணுற ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையான பலன் இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளான் பண்ணுறேன், எனக்கு அடுத்த மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பெட்ரூம் கீழே இருக்குது, அதுக்கு நேராக வந்து மேலே வந்து எனக்கு பெட்ரூம் வேணாம், நான் ஹால் மாதிரி பண்ணிக்கிறேன், இல்லை நான் வேறு மாதிரி எதனா பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் கிடைக்குது. ஆனால் வந்து இந்த லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா என்ன, காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் வால் எங்கே வருதோ அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாடியை கட்ட முடியும். ஆனால் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் அப்படி கிடையாது. நம்ம வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் மேலே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கட்டாயம் கிடையாது. நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய க்ரியேட்டிவிக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் பிளான் பண்ணிக்க முடியும். அந்த வாய்ப்பு வந்து இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் கிடைக்குது. ஆனால் வந்து இந்த லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து கீழே நம்ம வந்து எப்படி வால் கட்டுறோமோ அதே மாதிரி அந்த வாலுக்கு மேலே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாடி கட்ட முடியும். நான் வந்து இப்போ வால் தள்ளி நான் வந்து பார்த்திங்கன்னா குறுக்க போடுறேன் அப்படின்னா அப்படி போடக்கூடாது. ஏன்னா அந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா கேரி ஆகிறதுல பிரச்சனை வரும். அதாவது லோடு கடத்தப்படுறதுல வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும். ஏன்னா இதில் அந்த ஒரு லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் லோடு எப்படி கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவர் வழியாக தான் வரும். அதனால செவருக்கு மேலே செவர் கட்டினா தான் அந்த லோடு வந்து செவர் வழியாக கீழே போய், நான் சொல்ல அந்த அரளக்கல்லுக்கு அந்த ஃபவுண்டேஷனுக்கு கீழே போகும். நம்ம குறுக்க வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றக்கூடாது. அதாவது கீழே இருக்க மாதிரி தான் மேலேயும் பண்ணணும். இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி கீழே இருக்க மாதிரி மேலே கட்டினாலுமே லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாடி தான், மேக்ஸிமம் ரெண்டு மாடி கட்டலாம். நான் வந்து இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாடி ஆறு மாடி கட்டிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் அப்படியும் கட்ட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரை வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெரும்பாலும் வந்து பண்ணுறது கிடையாது, எல்லாம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த மாதிரி வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ரூமை எங்கே வேணாலும் வச்சுக்க முடியும். ஆனால் லோட் பீரிங்கில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி வந்து காஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு மாடி தான் கட்ட போகிறேன், அதுக்கு மேலே எனக்கு அதே மாதிரி இருந்தாலும் பரவாயில்லனா, நம்ம தாராளமாக வந்து இந்த மாதிரி காலம் ஃபவுண்டேஷன்லாம் எடுக்காமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரே போகலாம். பட் ஆனால் லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் போகும்போது நம்ம ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ லோட் பீரிங் போகிறோம் அப்படின்னா எங்கெங்கே வால் வருதோ அங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அரளக்கல் போட்டு அதுக்கு மேலே செவர் கட்டுவாங்க. கட்டிட்டு கிரவுண்ட் லெவலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பீம் வந்து டைப் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ரூஃப் லெவலில் பீம் போடாமல் ஸ்லாப் மட்டும் போடுற மாதிரியான ப்ராக்டிஸும் இருக்குது. ஸோ அப்படி பண்ணாமல் இப்போ ரூஃபில் கட்டாயமாக ஒரு பீம் போட்டுட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் போடுறது. அது மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வேறு என்ன தேவைப்பட்டுனா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.